ஹலோ கைஸ், இதில் கேமிங். இன்னைக்கு நம்ம ஜூட்ஸு கேசனோட சீசன் டூவில் உள்ள 19th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ சீசன் டூன்னு சொல்லிட்டு வரப்போ வந்துட்டு சம்பவங்கள் நிறைய நடக்குதோ இல்லையோ, சாவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இந்த எபிசோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா போன எபிசோடில் நனாமியோட எடுத்து இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக் டு பேக்கான ஒரு பெயினாக தான் வந்துட்டு ஜேஜேகே ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இதுலேயும் நீங்கள் மங்கா ரீட் பண்ணாமல் அனிமே மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு டோட்டலி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு எபிசோட் நடந்தது அப்படின்றத ஃப்ரெண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நனாமியோட டெத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நனாமி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு போய் மஹீட்டோ கூட சொன்ன போட்டிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற டைமில் நொபாரா அண்ட் அகாரினிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு பார்த்தினா நான் சண்டை போகிற வரைக்கும் நீங்கள் எங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நொபாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சும்மா வந்துட்டு வெளியே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம நொபாரா வந்துட்டு மஹீட்டோட டபுளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அதாவது மஹீட்டோ வந்து தனித்தனியே செப்பரேட் பண்ணியிருப்பான். ஸோ அவனோட இன்னொரு ஃபார்ம் அவர் க்ளோன் நம்ம எப்படி இருந்தாலும் சொல்லலாம். இப்படி தான் இந்த எபிசோடு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஜி விசஸ் ஆக்சுவல் மஹீட்டோ ஃபைட்டை வந்து பார்த்தோன்னா காமிச்சிட்ருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம யூஜி வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நனாமியோட டெத்தை வந்துட்டு பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறப்போ இந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா மஹீட்டோ மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னா வழி கொடுத்துட்டே தான் இருப்பான். அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா கர்சஸாக மாற்றி அங்கே வந்து சம்பவம் பண்ண அப்படியே இங்கே நம்ம நொபாராமே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இன்னொரு மஹீட்டோ வந்து எதிர்கொள்கிற மாதிரி காமிப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நொபாரா அட்டாக் பண்ண பண்ண இங்கே வந்து அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டாச் பண்ணிட்டு மஹீட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவன் வந்துட்டு பார்த்தோன்னா வச்சு செய்வான். அவங்களோட கையை வந்து ஹர்ட் பண்ணுறது, அவனோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளேடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தான் அவனோட பாடி வந்து செப்பரேட்டாக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தோன்னா இவனால் வந்துட்டு அவனோட பாடியை வந்துட்டு பார்த்தோன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். பட் ஆனால் அவனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஹியூமன்ஸோட சோல்ஸை வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. அதாவது அவன் வந்து கர்ஸ் அமர்த்தினாலும் அந்த ஒரு விஷயத்தை அவனால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு அவனோட ஒரிஜினல் பாடியில் இல்லை, ஒரிஜினல் பாடியில் தான் அவனால் எல்லாத்தையும் பண்ண முடியும். இது லிட்ரலி டூப்ளிகேட் பாடி மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நொபாராட்டை வந்து பார்த்தோன்னா சொல்கிறான். இது என்ன தான் ஒரு மைனஸாக இருந்தாலுமே அவனால் அவனோட பாடி மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றனால அவன் ஹேரை வந்து பார்த்தோன்னா ஸ்பைக்ஸாக மாற்றி முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோன்னா நொபாரா வச்சு செய்கிறான். அவனோட கையெல்லாம் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஏற்படுத்தி அப்படியே பிளேட்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். நொபாராவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நெயில்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக கர்ஸ் எனர்ஜி மிக்ஸ் பண்ணி அப்படியே கிரவுண்டில் வீசி அவனை வந்து பார்த்தோன்னா டஸ்ட்ராக் பண்ணுறாங்க. அவங்கள அப்படியே எட்டி மிதிச்சு மஹீட்டோ மேலே போயிட்டு இந்த இடத்துல மஹீட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்துட்டு ஒரிஜினல் மஹீட்டோ கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரிஜினல் மஹீட்டோவையும் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அப்படின்றனால அவங்க அந்த ஸ்டார்டல் டெக்னிக்கில் வந்துட்டு ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா சோலுக்கு அடி உருவோம் அப்படின்றத அதோட கான்செப்டே. அப்படி இருப்ப இந்த ரெசனன்ஸ் விழுக இங்கே டூப்ளிகேட் பாடியில் வந்து பார்த்தோன்னா மஹீட்டோ அடிவாங்க. ஒரிஜினல் பாடியிலுமே அந்த அடி வந்து பார்த்தோம்னா விழுகும். இந்த அட்டாக் அப்படின்றது சிவியராக நம்ம மஹீட்டோ வந்து டேமேஜ் பண்ண அண்ட் அந்த நெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே மஹீட்டோ ஸ்டாப் பண்ணுறத வந்து நம்ம யூஜி வந்து பார்த்துட்ருப்பான். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஓகே இந்த நெயில்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம நொபாராவோட மாதிரி தான் இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவனும் தெரிஞ்சுக்கிறான். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நொபாராவே அக்னாலேஜ் பண்ணுறான். இந்த இடத்துல யூஜி மட்டுமே ஒரு பெரிய த்ரெட் அப்படின்றது கிடையாது, நொபாராவுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்மளோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நொபாரா மஹீட்டோ ஓவர் போர் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தினால நொபாராவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னோட கர்ஸ் எனர்ஜிலாம் ரொம்ப வீக்காக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னால் வந்து எந்த ஒரு டெக்னிக்ஸுமே வந்துட்டு பார்த்தோன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையுமே வந்துட்டு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் மஹீட்டோ அடி வாங்கினது அப்படின்றது இட்டாடாரிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவனால் வேறு என்ன பண்ண முடியும், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பஞ்சஸ் அண்ட் கிக்ஸை யூஸ் பண்ணி மஹீட்டோ பொழந்து கட்டினா இங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னாலே வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டுடியோ மாப்பா வந்துட்டு பயங்கரமாக குக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரினே இந்த சீக்வன்ஸுமே வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நல்லா மஹீட்டோ அடி வாங்குவான் அண்ட் அவனால் வந்து பார்த்தோன்னா திருப்பி அடியே கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம யூஜி என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம நொபராக்கு வந்து தேங்க் பண்ணுவான். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மஹீட்டோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்ம நொபாரா தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நீ இருக்க அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவருமே வந்துட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அட்டாக் பண்ணி நம்ம மஹீட்டோ வந்து பார்த்தோன்னா கார்னர் பண்ணுவார். இங்கே நொபாரா வந்து டூப்ளிகேட் மஹீட்டோட சண்டை போடும்போது இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம மஹீட்டோட்ட அடி கொடுக்கும்போது அவங்களோட கர்ஸ் எனர்ஜி மூலமாக அவனோட ஒரிஜினல் பாடி அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த டூப்ளிகேட் பாடி வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்றனால ஒரிஜினல் பாடியிலே அது பாதிச்சிருக்கும். ஸோ அதனால் அவனால் லைக் நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி முன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா சண்டை போட முடியாது. அதனால் இதையே கீப் அப் பண்ணி அவனை வந்து பார்த்தோன்னா டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் மஹீட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட் ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஸோ அதனால நம்ம ஓடிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு விடுஜுட்டு எஸ்கேப் ஆகிறப்பல நம்ம நொபாராட்டை வந்து
நபராவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அவனை சேஸ் பண்ணியே தான் போவாங்க. மஹிட்டை வந்துட்டு எங்கே போகிற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னா, யூஜி வந்துட்டு எங்கே ஒரிஜினல் பாடி கூட சண்டை போகிறனோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தா அந்த டூப்ளிகேட் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஒரிஜினல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனோட பாடியவே வந்துட்டு பார்த்தினா ஸ்பிட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா செப்பரேட் ஆகி ஓடிட்டு இருப்பான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தினா ஆக்சுவலாக யூஜி வந்துட்டு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அந்த ஒன் ஆஃப் த க்ளோன்ஸில் வந்து பார்த்தா அவனோட சோல் இருக்கும், அதில் வந்துட்டு பார்த்தினா அவனை டிஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவன் செப்பரேட் ஆன அந்த ஒரு க்ளோனில் மட்டுமே வந்துட்டு பார்த்தினா க்ளோ ஆர் எஃபெக்டோட வந்துட்டு பார்த்தா அவன் ஓடிட்டு இருக்கும். சரி இதில் தான் மைட்டோட சோல் இருக்கும்னு சொல்லிட்டு யூஜி அடிச்சா அதில் வந்துட்டு பார்த்தா யூஜி ஏமாந்துருவான். பிராங்க் பண்ண எப்படி பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தினா ஒரு கிளிக் வெயிட்டை வச்சிருவான் நம்ம மஹிட்டோ. அப்படியே வந்துட்டு பார்த்தினா இந்த இடத்துல அவன் செப்பரேட் ஆனவன் எல்லாமே வந்துட்டு பார்த்தினா ஃபியூஸ் ஆகி அவனுமே வந்துட்டு பார்த்தா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இங்கிட்டு டூப்ளிகேட் ஒரிஜினலும் மாறி மாறி வந்து பார்த்தினா ஆக்சுவலாக ஓட. அண்ட் அதை வந்து பார்த்தினா நம்ம யூஜி நபரா ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தா சேஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இது இவன் இந்த இடத்துல வந்துட்டு அவன் க்ளோன்ஸை வந்து செப்பரேட் பண்ணால் இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஆப்போசிட்டாக போவாங்க. தட் இஸ் டூப்ளிகேட் வந்து நம்ம யூஜி நோக்கி போவோம், ஒரிஜினல் நம்ம நபரா நோக்கி போவோம். ஸோ இங்கே தான் நடக்க போகுது ட்விஸ்ட்டு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஈஸிலி யூஜி வந்து பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கான் அப்படின்றனால நொபாரா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ உடனே நொபாரா அந்த இடத்துல நின்றுட்டே தான் வந்துட்டு பார்த்தினா இருப்பாங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நொபாராவோட மூஞ்சிலேயே வந்துட்டு நம்ம மஹிட்டோ வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ண உடனே அப்படியே அந்த இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறாங்க நம்ம நொபாரா. எஸ் இங்கே வந்து பார்த்தா ஒரிஜினல் பாடியிலே நம்ம நொபாரா அடி வாங்கிட்டாங்க. அண்டு நம்ம மஹிட்டோட பிளான் அப்படின்றது இதுதான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தா நொபாராவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிப்பாங்க. நொபாரா தன்னோட ஒரு கண்ணை வந்துட்டு பார்த்தா பிடிச்ச மாதிரியே வந்துட்டு காமிப்பாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் போவோம். நபாரோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதே நம்ம சீசன் ஒனில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தினா இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக மங்களை காட்டாத விஷயங்கள் வந்து பார்த்தினா இந்த இடத்துல அனிமேல இனிமேல் அனிமேட் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தினா ஆக்சுவலாக ஒரு மாதிரி கண்ட்ரி சைட்டில் தான் வாழ்வாங்க, ஒரு மாதிரி கிராமப்புறங்களில் தான் வாழ்வாங்க. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தினா அவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தினா கேம் விளாட்றது, அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிப்பாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு நம்ம நொபராக்கும் அவங்களோட இன்னொருத்த பொண்ணுக்கும் எப்படி வந்துட்டு பார்த்தினா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரியுமே காமிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நொபாரா சைல்டுஹுட்டில் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றதுமே வந்துட்டு பார்த்தா இன்னுமே வந்துட்டு ப்ரீஃபாக காமிப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தினா லைக் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போதுமே ஒரு மாதிரி துரு துருன்னு எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தினா காட்டுவாங்க. ஓவராலாக இந்த வில்லேஜில் வாழ்கிறதுக்கு ஒரு விருப்பமே இல்லாத மாதிரியான ஒரு பொண்ணாக தான் இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஹைட் அவுட்டுக்கு போக போகிறோம், நான் அங்கே தான் இனிமேல் வந்து தங்க போகிறேன் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எதுனா ஒரு தனியாக ஏரியா செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தா அவன் வந்துட்டு ஒரு பெரிய வீட்டை காட்டுவான். அந்த வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தினா இருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு தான் சவோரி. இந்த பொண்ணை நீங்கள் சீசன் ஒன்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நொபாரா வந்துட்டு கண்ட்ரி சைட்லேருந்து சிட்டி சைடு வரதுக்கு ரீசன் அப்படின்றதே அவங்களை மீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தினா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரீட் பண்ணுற விதம் அப்படின்றதே வந்துட்டு நொபாராவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இவங்களோட பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தினா இந்த வில்லேஜர்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தினா ஓவராலாக ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நொபாரா வந்துட்டு பார்த்தினா நல்லாவே மாற்றுற மாதிரி காமிப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்துட்டு பார்த்தினா ரொம்பவே டீசெண்டாக அவங்களோட வில்லேஜ் பீப்புள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு பார்த்தினா அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற வில்லேஜஸ் உள்ள மக்களே வந்துட்டு பார்த்தினா அவங்கள துரத்தி விட்ருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவங்க வந்துட்டு பார்த்தா அந்த ஏரியாவை ஷிட் பண்ணது அப்படின்றது நம்ம நொபாரா வந்து பார்த்தா ரொம்ப பாதிக்குது. அண்ட் இன்னுமே இந்த வில்லேஜஸ் வந்து பார்த்தா ஹேட் பண்ணவும் வைக்கிது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தினா அவளுமே வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறா. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா நான் இந்த ஊருக்கே நான் வரமாட்டேன், நான் வந்துட்டு பார்த்தா சிட்டியிலே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்தினா நம்ம கூடி சீக்கிரம் வந்துட்டு மூணு பேர் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சொல்கிறான். அப்படியே அடுத்த சீனில் சவோர் என்ன பண்ணுறா அப்படின்றத வந்து பார்த்தினா காப்பாங்க. அண்ட் அவங்களுமே வந்துட்டு பார்த்தினா ஏதோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரியும் காப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் ஷிப்புகள் நடக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நொபாராவை பற்றியுமே வந்துட்டு பார்த்தினா ரிமைன் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு பார்த்தினா ஒரு வில்லேஜ் சைடில் இருந்தேன், அண்ட் அங்கே வந்து பார்த்தினா எனக்கு நான் வந்து வீட்டில் ஒரே பிள்ளை அப்படின்றனால எனக்கு வந்துட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அந்த ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்களோ நொபாரா இப்போலாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரீகால் பண்ணும்போது தான் இங்கே வந்துட்டு அப்படியே நொபாராவோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தினா அவங்க எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ யா அப்போது வந்துட்டு பார்த்தினா நம்ம நொபாரா கூட இருக்கிற அந்த டீம்மேட்ஸ் யூஜி அதுக்கப்புறம் மெகுமி கோஜோ இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா மீட் பண்ணி பார்க்குற மாதிரி, அண்ட் லாஸ்ட்டாக என்னோட சத்தியத்தை என்னால் வந்துட்டு பார்த்தினா கீப் அப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நொபாரா சொல்கிறதோட அப்படியே ப்ரெசென்ட்டில் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம யூஜி பார்த்துட்டு பார்ப்பில. நம்ம யூஜிகிட்ட வந்துட்டு பார்த்தினா ஆக்சுவலாக நொபாரா சொல்கிற கடைசி வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாத்திலையும் சொல்லி என்னோடய வாழ்க்கை நான் செம்மையாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே வந்துட்டு நம்ம நொபாரோட ஃபேஸில் ஷாக்கிங்லி மஹிட்டு வந்து அட்டாக் பண்ணியிருப்போம் அப்படின்றனால அந்த இடத்துல வந்து பார்த்தினா அப்படியே செவந்து போய் ஒரு ஸ்கார் மாதிரி வந்து அப்படியே பிளட்டெல்லாம் ஸ்பிட் ஆகி அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நொபாராவும் பிரேக் டவுன் ஆகி விழுகிறாங்க. ஸோ பாவாண்டா யூஜி அவ்வளோதான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா போன எபிசோடில் எப்படி நம்ம நனாமியை பார்த்துட்டு இந்த இடத்துல நொபாரா பார்க்குறோமோ
அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்காக பல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி எபிசோடில் சுக்குனா வந்துட்டு வேலையை காமிச்சு விட்டு போயிருக்கோம். ஸோ இப்படி அடி மேலே அடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலும் ஒரு பெரிய ஒரு பெயினை தருது அப்படின்றது நம்ம நொபாரா தான். ஸோ இங்கே விழுந்தவங்க இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜூட்சு கைசன் ஃபேன்ஸ் வந்துட்டு நொபாரா இறந்து போயிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல மஹிட்டோட்ட அடி வாங்கினப்போ அவங்க எப்படி திரும்பி வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் இந்த எபிசோடில் மேலும் வந்து பார்த்தா உங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அனிமே ஒன்லி சீன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து நொபாராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நொபாராக் ஒரு விதமான ஒரு முடிவு தான். பட் ஐ பர்சனலி எக்ஸ்பெக்ட் ஹர் டு கம் பேக். ஏன்னா வந்தால் வேற லெவலாக இருக்கும் நொபாராக்கு. மங்கால் இப்போ வரைக்கும் எதிர்பார்த்து ரெண்டு மூணு ஆருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கல்லிங் கேம்ஸில் கூட ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அவங்கள ஆளவே காணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத் அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.